This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. பர்த்டேஸ் நாளே ஃபன் செலிப்ரேஷன் அண்ட் கொண்டாட்டம் தான். அதுவும் செலிப்ரிட்டிஸோட பர்த்டேஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே காமன் டிபியிலேருந்து ஃபேன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவே குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த வகையில் சிவானி நாராயணன் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலாக காமன் டிபியெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரம்யா பாண்டியன் அவர்களோட பிரதரான பரிசு பாண்டியன் தான் சிவானி நாராயணன் அவர்களோட பர்த்டேக்கு இந்த காமன் டிபி ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து சிவானி அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ரொம்பவே சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மதியில் ரொம்பவே ஒரு அழகான கேக் கட்டிங் செஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த செலிப்ரேஷனோட பிக்சர் ஸ்ப்ரெட் ஆக, இன்னொரு பக்கம் ஃபேன் ஆர்ட்ஸோட சேர்ந்து சிவானி அவர்களோட ஃப்ரெண்ட்ஸும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட விஷஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிக் பாஸில் அவங்களோட கூட கலந்துக்கிட்ட எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பாலாஜி அவர்கள் அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே மக்கு ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாலாஜி அவர்களோட ஃப்ரெண்டான ஸ்னேஹா நாயர் அவர்கள் ஹாப்பி பர்த்டே ஷிவு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அலாங் வித் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர். சோம்சேகர் அவர்கள் ஹாப்பி பர்த்டே ஷிவு, காட் பிளெஸ் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அஜித் அவர்கள் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டே விஷஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரியோ ராஜ் அவர்கள் ஹாப்பி பர்த்டே டு த ஹாப்பி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டே விஷஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ சம்யுக்தா அவர்கள் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா ஹாப்பி பர்த்டே மை கியூட்டஸ்ட் டால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற பல மொமெண்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்ல சிங்கப் பண்ணி சாங் போட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்தது. ரம்யா பாண்டியன் அவர்கள் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செல்ஃபி ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே சோஷியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஷோல கலந்துட்டாங்க. அந்த ஷோல கலந்துட்ட ஒரு பிக்சர், அதாவது அர்ச்சனா, சோம் அண்ட் சிவானி ஒன்னா இருக்கிற அந்த பிக்சரை ஷேர் பண்ணி ஹியர்ஸ் விஷிங் அவர் பிரெட்டியஸ்ட் டால் சிவானி எ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்கள் அவங்களோட விஷஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சனம் ஷெட்டி அவர்கள் ஹாப்பி பர்த்டே சிவானி டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டே விஷஸோட சேர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த தருணத்துல இருந்து தான் நீ என் கூட நல்லாவே பேச ஆரம்பிச்ச, நம்மளோட ஜோக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸ்வீட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பர்த்டே விஷஸ் அண்ட் சர்ப்ரைசஸ்க்கு ரிப்ளை கொடுக்குற விதமா ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட் சிவானி அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பெரிய நன்றிகள், நீங்க கொடுத்த பர்த்டே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அண்ட் இவ்வளவு தூரம் நீங்க லவ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் என்னோட ஃபேன் பேஜஸ்க்கு, அவங்க இல்லாம நான் இல்ல, அவங்கனால எனக்கு கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் தான் நிறையவே இருந்தது. தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் ஹக் தரேன் அப்படின்னு சிவானி நாராயணன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பியஸ்ட் பர்த்டே சிவானி. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ், மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.